ஒரு 10 மினிட்ஸ் எடுங்க உங்களுக்கு ஒரு டாபிக்க மட்டும் ஒரு இத மட்டும் கவர் பண்ற மாதிரி நீங்க எடுங்க எஸ் மேம் இது ஃபுல்லா எடுக்கணும்ங்கற கூட அவசியம் இல்ல 10 மினிட்ஸ் எனக்கு அது ஒரு 3 to 5 மினிட்ஸ்லயே உங்க நீங்க எப்படி எடுக்கீங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிரும் இது வந்து ஒரே டாபிக் அப்படிங்கறனால ஒண்ணு எல்லாரும் இந்த சேம் டாபிக் அவங்க ஸ்லாங் ஸ்லைட் இன் அவங்களோட ஸ்டைல்ல நீங்க எப்படி பிரசன்ட் பண்றீங்க அப்படிங்கறத தான் இதுல பிரசன்டேஷன் தான் இம்பார்ட்டன்ட் Not the concept. Content important kadaiyadhu. How you will you present seminar presentation pathirukku neenga eppadi adha present pandringa abingiradhu dhaan inge main thing. Adhanaladhaan same topic ungalukku kuduthirukken. Appo Magarasi eppadi pandranga, Muthumari eppadi pandranga, Marisuran eppadi pandranga, how they will present abingiradhu dhaan inge main thing. Okay, Densi Murugalakshmi. Oru badhilum kaana innikku. Hello. ओवर द नेम आर रीड பண்ணனுமா மகேஸ்வரி 85 ஸ்டெஃபி செரினா சந்தியா ரூத் பிரைட் நாககாயத்ரி மகாலட்சுமி லாவண்யா கென்ஸ்லின் செசில் சக்தி அர்ச்சனா கார்த்திகா மரீஸ்வரி பகவானி சூர்யா சூர்யா இப்ப ஆன்சர் பண்ணு கல்பனா சொல்லுங்க கல்பனா கல்பனா லெஃப்ட்ன்றது சூர்யா என்னாச்சு என்ன ப்ராப்ளம் ஏன் நீங்க செமினார் எடுக்கல ரெடி பண்ணல நான் எடுக்கல மேம் ரெடி தான் மேம் ரெடியா வெரி குட் நான் நிறைய பேர் வாலண்டியர் பண்ணாங்க கடைசில எடுக்கலாம்னு இருந்தேன் யாருமே வாலண்டியர் பண்ணல கடைசில எடுக்கலாம் அப்படி நினைச்சிட்டு நீங்க மத்தவங்களுக்காக நீங்க வந்து இது கொடுத்துருக்கீங்க சான்ஸ் கொடுத்தீங்க அவங்க என்ன நினைச்சாங்க உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க ஓகே மேம் நான் எடுக்கறேன் மேம் இன்னைக்கு எடுக்கணுமா என்ன இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் எடுப்பாங்க மகராசியும் முத்துமாரி ரெடியா ஆ எஸ் மேம் ஃபர்ஸ்ட் மகராசி பிரசன்ட் பண்ணுவாங்க அடுத்து முத்துமாரி இன்னைக்கு ரெண்டு பேர் பண்ணட்டும் நாளைக்கு வந்து சூர்யா மாரீஸ்வரன் அடுத்த பர்சன்ஸ் சரியா ஓகே மேம் மகராசி ஓகே வெரி குட் மகராசி நீங்க உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணி உங்க பிரசன்டேஷன் ஆரம்பிங்க எஸ் மேம் ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதா எஸ் வெரி குட் தெரியுது தெரியுது என்ன ஆன் இந்தியன் சொசைட்டி அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன் அக்கா வாய்ஸ் பிரேக் ஆகுது வாய்ஸ் பிரேக் ஆகுது மகராசி ஓ இப்போ கேக்குதா ஆ நவ இட்ஸ் கிளியர் ஓகே ஓகே வெயிட் பீரியட் அப்படிங்கறதுல வந்து பாக்க போறோம் அப்படினா நம்மளோட வெயிட் மேம் இன்னும் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுமா மேம் இப்போ இப்போங்கிறது கிளியரா இருக்குது நீங்க பேசினதுக்கு அப்புறம் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி வருது ஓகே மேம் நான் பேசுறேன் மேம் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க மேம் ஆ இப்போ கேக்குதா இப்போ ஓகே ஓகே ஆ சரி ரைட் அதாவது நான் வந்து டீல் பண்ண போறது வந்து வேதிக் பீரியட் பத்தி வேதிக் பீரியட்ல உள்ள எஜுகேஷன் பத்தி இதுல வந்து நமக்கு டீல் பண்ண போறோம் அதாவது வேதிக் பீரியட வந்து இன்னொரு நேம் சொல்லி என்ன சொல்றாங்க அப்படினா வேதிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படினு சொல்லி சொல்றாங்க எதனால அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அதுல எப்படி இருந்துச்சு அதுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்றது அதை வந்து பார்க்க போறோம் சோ வந்து வேதிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னும் அந்த பீரியட சொல்லலாம் திருப்பி வந்து அதாவது இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டைம் நாலேஜ் ஆர்ட் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் கரிக்குலம் அண்ட் டீச்சிங் மெத்தட் அண்டர்வென்ட் அ சேஞ்ச் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைமிங் இந்த நாலேஜ் இந்த ஆர்ட் இந்த ஸ்கில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சிருந்திருப்பாங்க இதுல வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டைமிங் போகுது இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேற மாதிரி கொடுக்குறாங்க திருப்பி ஆர்ட் அண்ட் ஸ்கில்ல வந்து வேற மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸ் வேற மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து அண்டர்வென்ட் ஆகுது அப்புறம் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பர்சனோட பெட்டர்மெண்ட் அதாவது எஜுகேஷன்ல எப்படி அவங்களுக்கு பெட்டர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது இது டீல் பண்ணுது வேதிக் லிட்ரேச்சர் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர் வேதாஸ் சிக்ஸ் வேதங்கள் வேதாஸ் ஃபோர் பிராமணாஸ் 180 உபன்யாஸ் பகவத்கீதா சிக்ஸ்
சிஸ்டம் ஆஃப் பிலாசபி த்ரீ ஸ்மித்ரிஸ் இவ்வளவு இருக்குது. அப்புறம் மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேதிக் எஜுகேஷன் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹை ஸ்டேட்டஸா இருந்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹை ஸ்டேட்டஸ் ஆஃப் டீச்சர்ஸ். அவங்க வந்து நல்ல எஜுகேட்டட் பர்சனா, நல்ல ஸ்கில்ஃபுல் பர்சனா இருந்தாங்க. செகண்ட் பாயிண்ட், டீச்சர்ஸ் அஸ் பேரண்ட். அவங்க வந்து டீச்சருங்கும் போது டீச்சரோட ரோலை மட்டும் பிளே பண்ணல, அஸ் அ பேரண்டா அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுமோ, எப்படி ஒரு பர்சனை வந்து மோல்ட் பண்ணணுமோ, எல்லா ரோலையுமே அவங்க பிளே பண்ணாங்க. ஸோ இந்த ரோல் வந்து யார் பிளே பண்றா அப்படின்னா, நம்மளோட வீட்டுல வந்து பேரண்ட்ஸ். ஸோ இங்க டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் அப்படின்ற ரோலையும் சேர்த்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ரெசிடென்ஷியல் ஸ்கூல், இப்ப நம்ம ஸ்கூலுக்கு எப்படி போறோம், போயிட்டு ஒரு ஃபிக்ஸட் டைமிங் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிரும், அது அப்படி இல்லை. ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அவங்க வந்து அங்கேயே இருந்து தங்கி அந்த கோர்ஸை வந்து முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்குது. இமீடியட் எய்ம், எப்படி வந்து எய்ம் செட் பண்ணி என்ன மாதிரி லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம் அப்படின்றதையும் டீச் பண்றாங்க. இண்டிவிஜுவல் டீச்சிங், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அட்டென்ஷன் பே பண்ணி அவங்க வந்து டீச்சிங் வந்து பண்றாங்க. மெத்தட் ஆஃப் ஸ்டடி, எந்த வழியா நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தா, இவங்க வந்து நம்ம வந்து படிக்கிறது எப்படி படிக்கிறோம், ஒரு புக்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைன்னா ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குதுன்னா அதை வந்து நம்ம சும்மா அவங்க சொல்றத வந்து அப்சர்வ் பண்ணி படிக்கிறோம். இங்க வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ரோலையே அவங்க பிளே பண்ணுவாங்க, அவங்க வந்து ப்ராக்டிக்கலா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி படிக்கிறாங்க. திருப்பி வந்து ரோல் ஆஃப் டிராவலிங் எஜுகேஷன், இப்பவுமே நம்ம ஸ்கூல்ல வந்து ஸ்டடி டூர் பிக்னிக் அந்த மாதிரி போற மாதிரி அங்கேயும் ரோல் ஆஃப் டிராவல் இருந்துச்சு எஜுகேஷன்ல. சான்ஸ்கிரிட் அஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்போ வந்து இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்டிமேட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, ரியலைசேஷன், அதாவது நம்மளையே நம்ம வந்து உணர்ந்துக்கிறது வந்து அல்டிமேட் எய்ம் ஆஃப் எஜுகேஷனா இருந்துச்சு. செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின், அதாவது நம்மளுக்கு வந்து ஐம்புலன்களையும் அடக்கி ஆளணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எப்படி நம்மளே நம்ம சிச்சுவேஷன்ல வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி ஒரு இடத்துல வந்து நம்ம செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கணும், அந்த மாதிரி டீச்சிங்ஸும் அதில் கொடுத்தாங்க. வைட் ஸ்ப்ரெட் எஜுகேஷன் ஆஃப் விமன், இங்கே தான் விமனோட எஜுகேஷன் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. திருப்பி வந்து கரிக்குலம், கரிக்குலம்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ரெண்டு ஃபார்ம் ஆஃப் கரிக்குலம் இருக்கு. ஒன்று வந்து மெட்டீரியல் கரிக்குலம் அண்ட் செகண்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் கரிக்குலம். மெட்டீரியல் கரிக்குலம்ல வந்து என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னா, லாங்குவேஜ், கிராமர், நியூமராலஜி, அக்ரிகல்ச்சர், கேட்டல் ரியரிங், ஆர்ட், ஸ்கில், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல், ஜியாலஜி, பிசியாலஜி, அஸ்ட்ராலஜி, மெடிக்கல் சயின்ஸ், மிலிட்ரி சயின்ஸ், சிவில் ஆர்கனைசேஷன். அதாவது என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம லாங்குவேஜை பத்தி, அதுல உள்ள கிராமர்ஸை பத்தி, திருப்பி நம்பர்ஸ் எப்படி, அதாவது இது வந்து வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுக்குறது. அப்போ வந்து விவசாயத்தை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும், விவசாயம் மூலியமா தான் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் சொல்லி கொடுக்குறாங்க. திருப்பி வந்து இப்ப நம்மளுக்கு மில்க் ப்ராடக்ட் தேவைன்னா, அப்ப கண்டிப்பா அதுல வந்து ஒரு கவ்வோ ஏதோ ஒன்று வளர்க்கணும். ஸோ கேட்டல் ரியரிங் சொல்லி கொடுக்குறாங்க. திருப்பி ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, மியூசிக், டான்ஸ் அந்த மாதிரி அதுல சொல்லி கொடுக்குறாங்க. அது போக சில ஸ்கூல்ஸ்ல வந்து நம்ம பார்த்துருப்போம், லைஃப் ஓரியன்ட் ஸ்கில்ஸ், அதாவது நீடில் ஒர்க் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இங்கேயும் சில ஸ்கில்ஸ் வந்து கிராஃப்ட், மெட்டல் ஒர்க், வுட் ஒர்க் இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. திருப்பி வந்து எக்கனாமிக் சம்மந்தமா ஜியாலஜி, அப்புறம் வந்து ஸ்னேக் சயின்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய காடுகள்ல பார்த்தோம்னா நிறைய ஸ்னேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்னேக் சயின்ஸை பத்தி படிச்சாதான், இப்போ ஒரு ஸ்னேக் வந்து பைட் பண்ணிட்டு அப்படிங்கும் போது அதுல உள்ள பாய்சன் எப்படி நம்ம எடுக்க முடியும், அது எந்த மாதிரி ஸ்னேக்கு அப்படின்றதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஸ்னேக் சயின்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்கில்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, டிஃப்ரெண்ட் நாலேஜும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. திருப்பி செகண்ட் இது வந்து என்னதுன்னா ஸ்பிரிச்சுவல் கரிக்குலம். ஸ்பிரிச்சுவல்னாலே நம்மளுக்கு தெரியும், சம்திங் ரிலீஜியஸ் ஓரியன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இங்க வந்து லிட்ரேச்சர், அதாவது வேதிக் லிட்ரேச்சர், எஜுகேஷன் ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர் சொல்லி கொடுக்குறாங்க. தியாலஜி, எத்திக்ஸ், ட்ரைனிங் இன் ஆக்டிவிட்டீஸ் லைக் கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன், இது நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லயே படிச்சோம்ல, செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின்னு சொன்னேன். ஸோ அது இந்த கேட்டகரியில வரும். கண்ட்ரோல் அதுக்கு வந்து ரிலிஜியன் பேஸ்ட் கான்டெக்ட், நம்ம வந்து இப்போ கிறிஸ்டின்ஸ்லயா சம்திங், நம்ம ரிலீஜியஸ் இதுன்னு எடுத்துக்கிட்டாலே, இப்போ ஒரு நல்ல ஃபங்க்ஷன் இருக்குங்கும் போது ஹிந்துஸ் வந்து கோயில் போவாங்க, கிறிஸ்டின்ஸ் வந்து மாஸ்க் போவாங்க, ஆனால் டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்க மார்னிங்கும் நைட்டும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான
நம்ம ரிலீஜியஸை வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்கு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டா சொல்லி கொடுக்குறாங்க. மோட் ஆஃப் வர்ஷிப் எப்படி வந்து நம்ம எந்த மோட்ல ப்ரே பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதாவது இங்க ஈவினிங் ப்ரேயர்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம வர்ஷிப் பண்ணணும் அப்படி இந்த மாதிரி ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டது ஃபுல்லாவே ஸ்பிரிச்சுவல் கரிக்குலம்ல வருது. திருப்பி மெத்தட் ஆஃப் டீச்சிங், இங்க வந்து 3 மெத்தட்ஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓரல் மெத்தட், செகண்ட் வந்து திங்கிங் சாரி மானஸ் மெத்தட், தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் மெத்தட், நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். தேர்ட் ஒன் இஸ் திங்கிங் மெத்தட், அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓரல் மெத்தடுங்கிறது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்கறாங்கன்னா நம்ம கிளாஸ்ல வந்து ஓரலா நம்ம வந்து ஆன்சர் பண்றோம். ஸோ ஒரு டீச்சர் சொல்றத நம்ம வந்து ஓரலா அப்சர்வ் பண்ணிக்கிறது, இல்லைன்னா நம்ம ரிப்ளை பண்றது, இது எல்லாமே ஓரல் மெத்தட்ல வரும். செகண்ட் வந்து மானாஸ் மெத்தட், தட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் மெத்தட். இப்போ டீச்சர் வந்து நம்மளுக்கு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, ஸோ அதை நம்ம வந்து வாழ்க்கையில் அதை எப்படி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை ரிஃப்ளெக்ட் பண்றோம் அப்படின்றத இந்த மெத்தட்ல தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் வந்து திங்கிங் மெத்தட், ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னே வச்சுக்கிறோமே, அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி பாசிட்டிவ் வேல வந்து சால்வ் பண்றோம் அப்படின்றத வந்து இந்த டீச்சிங். ஸோ 3 மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் சொல்றாங்க, ஓரல் மெத்தட், மானாஸ் மெத்தட் அண்ட் திங்கிங் மெத்தட். அப்புறம் நம்ம பார்க்க போது எய்ம்ஸ், ஐடியல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வேதிக் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் ஆஸ் மோக்ஷா ஆர் செல்ஃப் ரியலைசேஷன். இது நம்ம அந்த பாயிண்ட்லயே பார்த்தோம், செல்ஃப் ரியலைசேஷன் தான் அல்டிமேட் எய்மா இருக்கும் அப்படின்னு. இங்கே அதுதான் சொல்றாங்க, எய்ம் வந்து மோக்ஷா ஆர் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருப்பி இன்ஃபியூஷன் ஆஃப் பெத்தி அண்ட் ரிலீஜியஸ்னஸ், அதாவது இது வந்து ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டது, சம்திங் இன்ட்ரடியூஸ், அதாவது ஒரு ரிலீஜியஸ் சம்மந்தமா ஒண்ணு வந்து அவங்களுக்குள்ள நம்ம திணிக்கிறது. திருப்பி வந்து எஜுகேஷன் ஃபார் வேர்ல்ட்லினஸ், அதாவது நம்ம வேர்ல்ட்ல வந்து சர்வை பண்றதுக்கு எந்த மாதிரி எஜுகேஷன் வேணுங்கிறத நம்மளுக்கு தருவாங்க. கேரக்டர் ஃபார்மேஷன், ஒரு பர்டிகுலர் ஒரு குரூப்ல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கேரக்டரை வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணிக்கிடணும், இல்லைன்னா இந்த வேர்ல்ட்ல வந்து நம்ம சர்வை பண்றதுக்கு நம்ம கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லித்தராங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் அரவுண்ட் பர்சனாலிட்டி, நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆன் சோசியல் டியூட்டிஸ், அதாவது நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட வேர்ல்ட் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஓன் இண்டிவிஜுவலுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி, நம்மளோட இண்டிவிஜுவல் ரோலை மட்டும் பிளே பண்ற மாதிரி. அதாவது இப்போ வந்து வேர்ல்ட்ல வந்து நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஏன்னா நம்ம சொசைட்டில நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கோம், ஆனா யாரும் போய் கேட்கறது இல்லை. ஆனா அங்க அப்படி இல்லை, ஸ்ட்ரெஸ் ஆன் சோசியல் டியூட்டிஸ், சோசியல் டியூட்டிஸ்க்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரமோஷன் ஆஃப் சோசியல் எஃபிஷியன்சி அண்ட் வெல்ஃபேர், இதுவும் சேம் தான், சோசியல் லைஃபை வந்து ப்ரமோட் பண்றதுக்கும் இது பண்றதுக்காக நம்மளுக்கு வந்து ஸ்டடிஸ் வந்து கொடுப்பாங்க. ப்ரிசர்வேஷன், ப்ரமோஷன் ஆஃப் கல்ச்சர், இப்போ நம்மளோட கல்ச்சர் வந்து நிறைய டிஃபர் ஆகிட்டே இருக்கு, அப்போ உள்ள கல்ச்சரை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் ஆஃப் எஜுகேஷன், இது வந்து என்னன்னா அவங்க வந்து எஜுகேஷனுக்குன்னு எந்த மாதிரி ஃபினான்ஸ் சப்போர்ட், எந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்கன்றதை இதுல பார்க்க போறோம். ஃப்ரீ எஜுகேஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா, ஃப்ரீ எஜுகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா, டொனேஷன், டான், குருதட்சணா. குருதட்சணா கேள்விப்பட்டிருப்போம், பழைய காலத்துல வந்து ஒரு தட்டுல தாம்பலத்துல வச்சு குருதட்சணை கொடுத்துதான் அவங்க வந்து எதுனாலும் படிச்சுக்கிடுவாங்க. நோ ஸ்டேட் கண்ட்ரோல் ஆன் எஜுகேஷன், இப்ப இருக்கிற மாதிரி ஸ்டேட் போர்ட் சிலபஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் எதுவும் கிடையாது. ஒரு டீச்சர் வந்து என்ன வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அது மட்டும்தான் அதுல வந்து ரோலா இருந்துச்சு. விமன் எஜுகேஷன் அடுத்தது, கிவ்ஸ் அ வெரி ஹானரபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்டஸ் டு விமன், அதான் இதுலதான் நம்ம விமனுக்கு வந்து அட்டென்ஷன் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி இதுல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. Boys should go to schools meant for boys and girls should go to schools where there are women teachers. அதாவது இப்ப இருக்கிற மாதிரிதான், பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியா இருந்துச்சு, பாய்ஸ் ஸ்கூல்ல வந்து ஐ மீன் மேல் டீச்சர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வந்து விமன் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வெரி ஸ்காலர்லி, செல்ஃப் ஸ்டுடியஸ், ரிலீஜியஸ் அண்ட் பர்சன்ஸ் ஆஃப் குட் கேரக்டர்ஸ் பிகம் டீச்சர்ஸ். அதாவது இப்போ உள்ள டீச்சர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அவங்க வந்து மணி ஓரியன்டா, அதாவது சேலரி பேஸ்டா ஒர்க் பண்றாங்க, ஆனா அப்போ உள்ளவங்க அப்படி இல்லை, ஸ்காலர்லியா ரொம்ப தெரிஞ்சு கத்துக்கிட்டு அதை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற ஆர்வத்தோட, அப்புறம் ரொம்ப ரிலீஜியஸ் பர்சனா, மொத்தத்துல அவங்க கேரக்டர் பார்த்தா இவங்க குட் டீச்சர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு.
டியூட்டிஸ் ஆஃப் டீச்சர் டுவர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டீச்சர்ஸ் வந்து எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் லாஜிங், ஃபுட், கிளாதிங் எக்ஸெட்ரா. அதாவது பிள்ளைங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ், அதாவது ஃபுட், ஷெல்டர், கிளாதிங், இந்த மாதிரி பேசிக் நீட்ஸை வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. லுக் ஆஃப்டர் த ஹெல்த் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா இது அவங்க கவனிச்சு தான் ஆகணும். ஏன்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அங்கேதான் தங்கி இருந்து அங்கேதான் படிப்பாங்க. ஸோ கண்டிப்பா உங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். இம்பார்ட் எஜுகேஷன் இன் லாங்குவேஜ், ரிலீஜியஸ் அண்ட் எத்திக்ஸ், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துக்கிட்டு வரோம். லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ரிலீஜியன்ஸ்க்கு அப்புறம் எத்திக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரோலை யார் பிளே பண்றா அப்படின்னா, டீச்சர்ஸ் தான் பிளே பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல. டீச் ஸ்டூடெண்ட்ஸ் குட் கான்டாக்ட், இது நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இங்கே அதேதான் குட் கான்செப்ட் அண்ட் பில்ட் தேர் கேரக்டர், கேரக்டரை வந்து பில்ட் பண்ணுறாங்க. ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸோட ரோலோட மட்டும் முடியலை, ஸ்டூடெண்ட்ஸோட ரோலும் இதில் பிளே ஆகுது. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அவங்க எவ்வளோதான் அரேஞ்ச் பண்ணி தந்தாலும் நமக்கும் சில டெம்டேஷன் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் வந்து நமக்கு ஒரு உடம்பு சரியான இருக்குன்னா, இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு அது நமக்கு சில டெம்டேஷன் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஏதாச்சும் அம்மாவுக்கு தெரியாம ஒரு பிஸ்கெட்டோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் கேக்கோ அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுவோம். ஸோ இங்கேயும் அதே தான் சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் என்ன அப்படின்னா, அவங்க சிம்பிள் ஃபுட் தான் சாப்பிடணும், பியூர் வாட்டர் தான் குடிக்கணும், அப்புறம் வந்து சிம்பிள் கிளாத் தான் போடணும். இப்போ வந்து நம்மளுக்கு அதுக்காண்டி தான் யூனிஃபார்ம் சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிலரால ரொம்ப ரிச்சான இது வந்து வியர் பண்ண முடியும், ஒரு சிலரால நார்மலானது தான் வியர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் யூனிஃபார்ம் சிஸ்டம் வந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் சொல்றாங்க, எல்லாருமே சிம்பிள் ஃபுட், வாட்டர் அண்ட் சிம்பிள் கிளாதிங்ஸ் தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டியூட்டி டுவர்ட்ஸ் டீச்சர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸ்க்கு வந்து சில ரோல் பிளே பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னா, லுக் ஆஃப்டர் கிளீனஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குருக்கள். இது வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸே சில விஷயங்களை கத்துக்கிடணுன்றதுக்காண்டி அவங்களுக்கு வந்து ஒர்க் கொடுப்பாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ் நம்மளே கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பவும் இந்த சிஸ்டம் இருந்திருக்கு, கிளெல்னஸ் ஆஃப் குருகுலம் பாத்துக்கணும், அங்க அரேஞ்ச்மெண்ட்டையும் பாத்துக்கணும். மசாஜ் த ஃபீட் ஆஃப் டீச்சர் பிஃபோர் கோயிங் டு பெட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸையும் கவனிச்சுக்கணும், அவங்களோட பெட்டை வந்து ரெடி பண்ணணும், அவங்களோட காலை வந்து மசாஜ் பண்ணி விடணும். டு அபைட் பை த ஆர்டர்ஸ் ஆஃப் டீச்சர் வித் டிவோஷன், அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை கேட்டுக்கணும், என்ன ஆர்டர் போட்டாலும் கேட்டுக்கிடணும். அப்புறம் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டீச்சர் கன்சிடர் த ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் தியர் சன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கன்சிடர் டீச்சர்ஸ் அஸ் தியர் ஃபாதர். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன், டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸோட ரோலையும் சேர்த்து பிளே பண்றாங்க அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இங்கேயும் அதே தான் சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸை வந்து அஸ் அ ஃபாதராக கன்சிடர் பண்றாங்க, அட் த சேம் டைம் டீச்சர்ஸும் அவங்களோட ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸா பார்க்கல, சன்ஸா தான் பாக்குறாங்க. டீச்சர்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஆஸ் வெல் அஸ் இன்டெலெக்சுவல் கைட், அவங்க தான் நம்மளுக்கு வந்து எல்லா வலிமை, கிட்டத்தட்ட நம்ம லைஃப்பை வந்து எப்படி லீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்க தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ பேரண்ட்ஸோட ரோல் வந்து இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அது வந்து மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு, சவனா, மானா அண்ட் நிதிஷானா. அதாவது ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீச்சர் வந்து என்ன வேர்ட் அட்டர் பண்றாங்களோ அதை அப்படியே நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராசஸ் டெலிபரேஷன் ஆர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த டாபிக், இது நம்ம அங்க பார்த்தோம். மொத்தம் 3 மெத்தட்ஸ் பார்த்தோம், அதுல மானாஸ் மெத்தட், ரிஃப்ளெக்ஷன் மெத்தட் பார்த்தோம், அதுதான் சேம் தான். என்ன சொல்றாங்களோ அப்படியே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றது, அந்த டாபிக்கை வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றோம்ன்றது. அந்த தேர்ட் ஒன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஹையஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ஸ்டேஜா போறக்கூடிய ஸ்டேஜை வந்து இது சொல்றாங்க. அப்புறம் வந்து எந்த மாதிரி டிசிப்ளின்ஸ் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னா, மொத்தம் 10 டிசிப்ளின்ஸ் சொல்றாங்க. ஆந்த்ரோபாலஜி, ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது வந்து ஹியூமன் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் ஆந்த்ரோபாலஜி. அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரானமி ஆஸ்ட்ரானமிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இட் டீல்ஸ் வித் யூனிவர்ஸ், அதாவது நம்ம எர்த்துக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதை பத்தி படிக்கிறது ஆஸ்ட்ரானமி. தேர்ட்
ஒன் வந்து எக்கனாமிக்ஸ். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் எக்ஸ்போர்ட் எல்லாம் நம்ம படிக்கிறது எக்கனாமிக்ஸ். திருப்பி எபிஸ்டாலஜி அப்படின்றது வந்து மெத்தட், ஸ்கோப், அதாவது இது வந்து ரெண்டு இது சம்மந்தப்படுது, பிலீஃப்க்கும் ஒப்பீனியனுக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷனை பத்தி படிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருப்பி எஸ்கதாலஜி அப்படின்றது வந்து ஃபைனல் திங், டீல்ஸ் வித் ஃபைனல் திங். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, டெத், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், ஹெல், ஹெவன், அல்டிமேட் டெஸ்டினி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதாவது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டைப்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எத்தனாலஜி, எத்தனாலஜிங்கிறது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள், அதாவது அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப், இதை எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது எத்தனாலஜி. அப்புறம் வந்து ஜியாலஜி, ஜியாலஜிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஏர்த் வந்து டீல் பண்றது வந்து ஜியாலஜி. ஹியூமன் என்ஜினியரிங்ஸ் அப்படின்றது வந்து பிராக்டிஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் ஹியூமன் ஸ்பீஷியஸ், ஹியூமன் ஸ்பீஷியஸ் பத்தி இம்ப்ரூவிங் ஸ்டடி தான் அது. அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், லாஜிக், ஷேப், குவான்டிட்டி, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது மேத்தமெட்டிக்ஸ். மிலிட்ரி சயின்ஸ்ல வந்து என்ன படிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டடி ஆஃப் மிலிட்ரி ப்ராசஸஸ், அப்புறம் அதுல உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிஹேவியர், பிராக்டிஸ், அங்கேயும் சில தியரி மெத்தட்ஸ் இருக்கும். இதை மாதிரி எல்லாத்தையும் படிக்கிறது தான் இந்த டிசிப்ளின்ஸ். இவ்வளவு டிசிப்ளின்ஸ், அதாவது 10 டிசிப்ளின்ஸ் வந்து வேதிக் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. தாராளமா எடுக்கலாம், வெரி குட், சூப்பர் ஐடியா, நல்ல இடம். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ், குட் மார்னிங் சொல்லலாமே, எல்லாரும் பதறீங்க. குட் மார்னிங். இப்ப நம்ம பார்க்க போறது, வெரி குட், வெரி குட், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, புத்தகால கல்வி முறை, அததான் நம்ம பார்க்க போறோம். அந்த சமூகத்துல நம்ம என்னென்ன கத்துக்கலாம் அப்படின்றது வந்து அந்த கல்வியின் நோக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொழில் வளர்ச்சி, இப்ப நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம்னா கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது மட்டும் இல்லாம, நம்ம படிச்சு அடுத்து என்ன தொழிலுக்கு போகணும் அப்படின்றது கூட இந்த புத்தகால கல்வியின் ஒரு நோக்கமா இருந்துச்சு. அந்த புத்த மதத்துல வந்து சேர்க்கிறதுக்கு தயார்படுத்துவாங்க. இந்த மாணவர்களை வந்து யார் முன்னாடி ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு பிரார்த்தனை செய்ய வைப்பாங்க அப்படின்னா, தலைமை பிசு அவங்க முன்னாடி உட்கார வச்சுதான் பிரார்த்தனை செய்ய வைப்பாங்க. என்னன்னா, 8 வயசு மாணவன்களை வந்து அவங்க ஃபேமிலியில இருந்து கூட்டிட்டு வந்து அந்த மாணவர்களை வந்து புத்த மதத்துல சேர்த்து அந்த கல்வியை பரப்புறதுக்கு அவங்க தலைமுடியெல்லாம் எடுத்து மொட்டை போட்டுட்டு மஞ்சள் கலர் ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுத்து தலைமை பிசு முன்னாடி உட்கார வச்சு பிரார்த்தனை செய்ய வைப்பாங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 அடிப்படை ஆலோசனைகளை வழங்குவாங்க. நான் புத்தரை மறுக்கிறேன், நான் மதத்தில் அடையாளம், புத்த மதத்தில் அடையாளம் பெறுகிறேன், நான் உத்தரவுடன் தஞ்சமடைகிறேன். இந்த மாதிரி 3 இதை வந்து அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த இதுல வந்து அவங்கள அனுமதிப்பாங்க. அனுமதிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நம்ம வந்து மாணவர், மாணவர், குழந்தை அப்படின்னு சொல்றோம்ல, அவங்கள வந்து என்ன பெயர் சொல்லுவாங்க அப்படின்னா, ஷர்மன் அப்படின்ற ஒரு பெயர் சொல்லி அந்த குழந்தைங்க, அந்த மாணவர்களை வந்து அழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த கல்வி முறை என்னென்ன கல்வி முறையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, முதல் நிலை கல்வி, மேற்படிப்பு, பிசு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த கல்வியோட ஆண்டுகள்லாம் என்ன, அதாவது முதல் நிலை கல்வியை எவ்வளவு நாள் கத்துப்பாங்க, அப்புறம் அடுத்தடுத்து என்ன எவ்வளவு வருஷம் அப்படின்றது இருக்கு.
அந்த முதல்நிலை கல்வி அப்படின்றத வந்து தொடக்க கல்வின்னு சொல்லலாம். அது எவ்வளவு வருஷம்னா 6 வருஷம் அதை கத்துக்கணும். அந்த இதுல என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வாசிக்கிறது, படித்தல், எழுதுதல் அது எல்லாமே இருக்கும். அதுல என்னென்ன விதமான அறிவியல் கல்வி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா உருவகவியல், வானியல், மருத்துவம், ஆன்மீகம், தரகம் இப்படின்னு 5 வகையான கல்வியை வந்து அங்க சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து தொடக்க கால கல்வி, 6 வருஷம் படித்தல் எழுதுதல், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 5 வகையான கல்வியை சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, மேற்படிப்புக்கு என்ன பண்றாங்கன்னா 12 வருஷம் அவங்க என்ன பண்ணணும்னா அந்த கல்வியை படிக்கணும், 12 வருஷம். அதுல என்னெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா இலக்கணத்தை பத்தி படிக்கிறாங்க, அவங்க மதத்தை பத்தி படிக்கிறாங்க, ஆயுர்வேதத்தை பத்தி படிக்கிறாங்க, தத்துவம் என்ன, பொது அறிவு என்ன அப்படின்றதெல்லாம் பத்தி அவங்க என்ன பண்றாங்க படிக்கிறாங்க. இது வந்து எந்த மொழிகள்லாம் அவங்க படிச்சாங்க அப்படின்னா சிறப்பு கல்வியில வந்து பாலி, பிராகித் மற்றும் சமஸ்கிருத மொழியிலலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா படிச்சாங்க. அது போக எக்ஸ்ட்ரா அவங்க என்னெல்லாம் அதுல நிறைய கத்துப்பாங்க, நிறைய இப்ப எப்படி சொல்றது நம்ம படிக்கிறதுல கூட தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல் அப்படின்ட்டு தனித்தனியா கத்துக்கிறோம். அதே மாதிரி இவங்க என்னெல்லாம் ஒரு பாடப்பிரிவு இருந்துச்சு அப்படின்னா அண்டகவியல், நீதித்துறை, அரசியல், அறிவியல், பொருளாதாரம், அதாவது நம்ம இப்ப படிக்கிறது வந்து அந்த காலத்திலேயும் இருந்த கல்விதான், கலை, திறன்கள், தொழில்கள், சமண மற்றும் வேத மதங்கள், இறையியல், தர்க்கம் இப்படி நிறைய இருந்துச்சு அந்த காலத்துல இருந்துச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசு கல்வி. இந்த கல்வியை வந்து எத்தனை ஆண்டுகள் அவங்க படிச்சாங்க அப்படின்னா 8 ஆண்டுகள். முதல் நான் சொன்ன தொடக்க கல்வி வந்து 6 ஆண்டுகள், இரண்டாவது சொன்ன உயர்கல்வி வந்து 12 ஆண்டுகள், அதுக்கப்புறம் நம்ம இப்ப பாக்குற பிசு கல்வி வந்து 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள் படிக்கிறாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் படித்தல் எழுதுதல்ல இருந்து படித்தல் எழுதுதல், அந்த கணிதத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது, கலைகளை வளர்க்கறது, திறன்களை ஊக்குவிக்கப்படுத்துறது, அவங்களோட தொழிற்கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த கடைசி இதுல வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இதுல வந்து புத்த இலக்கியம், சுல்தா, வினை மற்றும் அபிதாபி பிடக், இது எல்லாமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. மத கல்வி திட்டம் இதெல்லாம், கலை திட்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கற்பித்தல் முறை எப்படி இருந்துச்சு, இந்த முறை தான் எல்லா இதுலயுமே ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. வாய் வழி கல்வி, அதாவது நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்லி கொடுக்கணும், அந்த வாய் வழி கல்வி வந்து இந்த புத்த கால கல்வியில இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா கலந்துரையாடல், நான் ஒண்ணு சொல்றேன் அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு டீச்சர்ஸ் அதாவது ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்துரையாடி அதை வந்து வெளிப்படுத்துறாங்க. தர்க்கத்தின் முக்கியத்துவம், நிறைய முக்கியத்துவம் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து கத்துக்கிடாம சுற்றுப்பயணங்கள்லாம் மேற்கொண்டாங்க. எல்லாருமே அப்படிதான் ஒரே இடத்துல இருந்து, இப்ப நான் வந்து எல்லாரும் வாட்டர் கேன் பாத்தீங்களா அப்படின்னா பார்த்தேன்னு சொல்றதை விட அந்த வாட்டர் கேனை நம்ம கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் இங்க ஒரு பீச் இருக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்றதை விட அங்கேயே நேரடியா அவங்களை நான் கூட்டு போய் காட்டுறது, இது எல்லாமே என்ன பண்ணோம்னா மாணவர்களோட மனதளவுலயும் சரி நம்மளோட மூளையிலையும் சரி ஈஸியா போய் பதிஞ்சுக்கிடும். அதை பத்தின நிறைய விஷயங்கள் நம்மளே பேசுறதுக்கு வழிவகுக்கும். இதுக்காண்டி சுற்றுப்பயணங்கள் எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க மேற்கொண்டாங்க. அதிகமா தியானம் பண்ணாங்க. இப்போ எப்போதுமே இந்த தியானம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்மளும் தியானம் அப்படின்றது ஒண்ணு பண்ணோம்னா நம்மளோட மனநிலை எல்லாமே ஒருமுகமா இருக்கும். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இப்ப நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட கவனம் ஃபுல்லா படிப்புல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் சிதறி போகாது. அதனால அப்பவும் தியானம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்பவும் இந்த தியானம் அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த புத்த மதத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கல்வி கற்றோன்னா நீ படிச்சு முடிச்சிட்டப்பா நீ போ 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 அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. படிச்சு முடிச்சவங்களுக்கும் அப்படின்றது அவங்களுக்கும் ஒரு கூட்டம்லாம் வைப்பாங்க, கற்றவர்களின் கூட்டம். படிச்சு முடிச்சவங்க எல்லாருமே இந்த இடத்துல இவ்வளவு பேர் எல்லாரும் வந்துடணும், நம்ம ஒரு கூட்டம் வைக்கணும். அவங்க வந்து இந்த புத்த மத கல்வியை பத்தி அவங்க பேசி இன்னும் என்னெல்லாம் வளர்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஒரு மாதமும் இது வந்து நடக்கும். கட்டாயமா என்ன பண்ணணும், எல்லாருமே கலந்துக்கணும். இப்ப நான் தான் அது படிக்கிறேன்னா என்னால வர முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்க வீட்டு பக்கத்துல என்ன பண்ணிருவாங்க, இந்த கூட்டத்தை வச்சு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கூட்டம் வந்து ரொம்ப முக்கியமான கூட்டம். புத்த மதத்துல என்ன இந்த கல்வியில என்ன பண்ணிருக்காங்கன்னா பெண்களுடைய கல்வியும் என்ன பண்ணிருக்கு இதுல வளர்ந்துருக்கு. பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட வளர்ப்பு தாயோட வந்து இந்த கல்வியை பத்தி தெரிஞ்சுப்பாங்க, படிச்சுப்பாங்க. தொழில் கல்வி அப்படின்றது வந்து இதுல ரொம்ப முக்கியமான ஒன்னா இருந்துச்சு. இதுல வந்து ஆசிரியரோட பங்கு என்ன அப்படின்னா ஆசிரியரோட பங்கு எப்போதுமே ஒரே நோக்கத்துலதான் இருக்கும். மாணவர்களின் அறிவை என்ன பண்ணணும்,
வழக்கணும், அறிவுசார் மற்றும் ஆன்மீக உதவியாளர்கள் மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கறதுக்கும் மாணவர்களோட அடுத்த கட்டத்துக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இந்த ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள அந்த தொடர்பு அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உறவு முறை, தான் வந்து ஆசிரியர் வந்து ஒரு அப்பாவாகவும் மாணவர் வந்து ஒரு மகனாகவும் இருக்கிற உறவு முறை தான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கும். இந்த கல்வியை கத்துக்கிறதுக்கு அவங்க எந்த ஒரு பைசாவும் வாங்கல, ஃபீஸ் கட்டி எதுவுமே கிடையாது. உனக்கு படிக்கணும்னு விருப்பம் இருக்கா, நீ இந்த கல்வியில வந்து சேரு. அவங்க சொன்னது என்ன, உங்க ஃபேமிலியெல்லாம் விட்டு இத்தனை வருஷம் தங்கி இருந்து நீ படிக்கணும், அதுதான் அவங்க சொன்ன விஷயம். எல்லா வசதியுமே அங்க இருக்கும் படிக்கிறதுக்கு. இதெல்லாம் ஆசிரியர் செஞ்சது. மாணவர்களின் பங்கு இதுல எப்படி இருக்கணும்னா, காலையில சீக்கிரமா நம்ம படிக்கிறதுக்கு நம்ம தான் எல்லா ஏற்பாடும், அதாவது ஆசிரியர் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த சுத்தமா வைக்கிறது, போர்டு கீடுந்த எல்லாத்தையும் நீட் பண்ணி வைக்கிறது, என்னென்ன படிக்க போறோமோ அதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு வைக்கிறது, முக்கியமா பிரேயர் பண்றது, அது வேத கால கல்வியும் சரி இப்பவும் சரி அந்த பக்தி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னா இருந்துச்சு. மாணவர்கள் வந்து தன்னை தானே தயார்படுத்தி கொள்ளுதல், இது ரொம்ப முக்கியம். இந்த புத்த கால கல்வியில நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கன்க்ளூஷன் மாதிரி சொல்லலாம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கல்வியில என்ன முறை இருக்கு, அப்போ இருந்து புத்த காலம் வேத காலம் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன பண்ணுது, எல்லாமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. முக்கியமா நம்ம கத்துக்கிறது வந்து அந்த தியானம். தியானத்தை வந்து எப்போதுமே மேற்கொண்டோம் அப்படின்னா, நம்மளோட பிரைன் வந்து வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கும் போகாது. ஒரு வேலை பார்த்தோம்னா அதே வேலையில தான் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்படி சொல்றது, ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அதை கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணிடுவோம். ஆசிரியர்களின் பங்கு எப்போ அப்பவும் சரி இப்பவும் சரி மாணவர்களின் அறிவு சார்ந்ததாகவே இருக்கு. மாணவர்களோட அறிவை வந்து அடுத்தடுத்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்களோட எதிர்காலத்துக்கு இந்த ஆசிரியர்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அப்பவும் சரி இப்பவும் சரி இது வந்து எல்லா காலத்திலயும் இருக்கிற ஒண்ணு. கல்வி அந்த ஆண்டுகள் வேணா நமக்கு வித்தியாசப்படுமே தவிர கொள்கைகள் எல்லாமே எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்ன வரைக்கும் இந்த இது எல்லாமே என்ன பண்றாங்க, பின்பற்றிட்டு தான் வராங்க. இந்த புத்த கால கல்வி வந்து புத்தரை பத்தி மட்டும் சொல்லாம அந்த காலத்துல இருந்த கல்வி முறையும் நமக்கு அருமையா சொன்னிச்சு. Thank you, students. Thank you, ma'am. Okay, very good. Thank you, ma'am. Super. Nalla adutinga mudhu mari seminar presentation illata kuda neenga prepare pannadha vachi super a edutinga. Vaazhthukal. Thank you, ma'am. Magarasi and Muthumari innikku eduthirukanga seminar. Naalikku vandu Surya Maheshwaran avanga rendu pera edupaanga. Adutha class la vandu அடுத்த கிளாஸ்னா இப்ப எனக்கு நாளைக்கு இருக்காது, அதுக்கு அடுத்த டே ஆர்டர்ல இருக்கும். ஃபோர்த் டே ஆர்டர்ல சூர்யா அண்ட் மாரீஸ்வரன், அதுக்கு அடுத்த டே ஆர்டர்ல நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு அதான் லாஸ்ட் நமக்கு வரும். அதுக்கு அடுத்து செவன்த்ல இருந்து நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதனால அந்த கிளாஸ்ல வந்து நம்ம இது வந்து ஓவராலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெஸ்ட்டுக்கு நம்ம இந்த க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போறோம். நம்ம என்னுடைய யூனிட்ல இருந்து 1, 3, 5 and 10ல இருந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்க, எப்படி எழுதணும் அப்படிங்கிறது டெஸ்ட்டுக்காக நம்ம அதை அன்னைக்கு பார்க்கலாம். சரியா? இப்ப இன்னொன்னு, நான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டீங்க, பி செக்ஷன் மட்டும் நான் சொல்றேன். சி செக்ஷன் அப்புறமா உங்களுக்கு நான் வேற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்றேன். பி செக்ஷன் வந்து எனக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல சாரி எட்மோடோல கொஞ்சம் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் ஜாயின் பண்ணல, 44 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு 6 பேர் மட்டும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க. கொஞ்சம் அதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு வசதியா இருக்கும், இல்லைன்னா நான் வந்து அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு 6 பேர் மட்டும் நீங்க ஜாயின் பண்ணல, அந்த 6 பேர் யாருங்கிற நேம் நம்பர்ஸ வந்து உங்களுக்கு அனுப்புறேன், கொஞ்சம் ஜாயின் பண்ணிருங்க. அதே மாதிரி டீச்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா 38 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, இன்னும் எத்தனை பேர், 12 பேர் ஜாயின் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அவங்களும் கொஞ்சம் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும். இதுல எந்த ஜாயின் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு முடிஞ்ச நான் ஹெல்ப் பண்றேன், இல்லைனா உங்களை நான் ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்றதா நான் விட்டுட்டு என் அடுத்த ஸ்டெப் ஆக்டிவிட்டிக்கு நம்ம மூவ் பண்ணிடலாம். இந்த நேம்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், உங்க நேமும் ஃபோன் நம்பர் தான் இங்க டிஸ்பிளே ஆகுது. இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 3 பேர், ஒரு 3 பேர் மட்டும் நம்பர்ல வந்திருக்கீங்க, நேம்ல இல்லாம இருக்குது. நீங்க உள்ள வந்து உங்களுடைய நேம் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் உங்களை எல்லாத்தையும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அதை நீங்க பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
அடுத்தது எட்மோட மூடுல உங்க எல்லாரையுமே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஆக்டிவா இருக்கிறது ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் ஆக்டிவ் அப்படின்னு எனக்கு காமிக்குது. இல்ல உங்களுக்கு நான் வந்து ஐடி ஐடி பாஸ்வேர்டு உங்க மெயிலுக்கு அனுப்பியிருந்த வாட்ஸ்அப்லயும் நான் போட்டிருந்தேன். அதை கொடுத்து லாகின் பண்ணினா அது எப்படி உள்ள போய் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். இந்த அட்ரஸ் நான் கொடுத்துருப்பேன், உள்ள போனீங்கன்னா அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்கும். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் கண்ண இது கரெக்டான்னு பாத்துட்டு சொல்றேன். உள்ள லாகின் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த C2க்கு நான் வந்து என்ன படிக்கிறேன்னா, இது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் LMS. ஸோ ஆல்ரெடி உள்ள நம்ம பண்ணின மேட்டர் தான் அதுல அசைன்மெண்ட் குயிஸ் யூடியூப் லிங்க் இந்த மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நான் அதை கொடுத்துருக்குறேன். நீங்க ஒன்னொன்னா ஒரு யூனிட்டுக்கு மட்டும் நான் கொடுத்துருக்குறேன், நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நம்ம அடுத்த டாபிக் அப்படியே ஒவ்வொன் பை போகலாம். ஸோ இதை உங்களை வச்சு நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இப்ப எனக்கு மெயில்ல வந்திருக்குது, யாருமே இதை வந்து ஆக்சஸ் பண்ணல. நீங்க ஆக்சஸ் பண்ணலன்னா அது வந்து எனக்கு இந்த கோர்ஸ் வந்து டெலிட் ஆயிரும். இதுல கொஞ்சம் உள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா, அவ்வளவு பேருமே நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்க உங்க இதை செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா ஐ கேன் சேஞ்ச் இட் தட். சரியா? மத்தனையுமே இதுல காமிக்க மாட்டேங்குது. அனுஷ்யா அப்படிங்கையா வந்து உள்ள ஆட் ஆயிருக்கு. 26 டேஸ்க்கு முன்னால லாஸ்ட் ஆக்சஸ் பாத்தீங்கன்னா 23 நாளைக்கு முன்னால ஆக்சஸ் பண்ணாங்களான்னு தெரியல. இருந்தாலும் மத்தவங்களும் எல்லாருமே கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எட்மோடோல ஜாயின் பண்ணுங்க. பி செக்ஷனுக்கு மட்டும் நான் இப்ப சொல்றேன், சிக்கு வந்து நான் வேற ஆக்டிவிட்டி நான் வேற சொல்றேன். டீச் மீன்லையும் கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க. இந்த மூடு ஜினோமியாவையும் கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல லிங்க் போடுறேன். இது யாருக்கு? பி செக்ஷன் லிங்க். சரியா? பிக்கு தனியா சிக்கு தனியா நான் வச்சிருக்கிறேன், அதை பார்த்து ஃபில் பண்ணுங்க. பி செக்ஷன் லிங்க். இது சி செக்ஷன் லிங்க். மகராசி அண்ட் முத்துமாரி செமினார் பிரசன்ட் பண்ணிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்னைக்கு அட்டண்டன்ஸ் சர்டிபிகேட் கிடைக்கும். நாளைக்கு யாரு பண்ண